எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாமா டியூட்டி நான் உங்களோட சோனியா ஸ்ரீ இன்னைக்கு வந்து vlog style வீடியோ தான் ஷூட் பண்றேன் ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா vlogs தான் வந்து பிடிக்கிறது நிறைய பேர் வந்து அக்கா டெய்லி vlog போடுங்க அப்படினு என்னைக்குமே வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து அந்த கமெண்ட் கண்டிப்பா இருக்கும் நீங்களே படிச்சிருக்கலாம் பட் ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து vlog வந்து கண்டிப்பா நான் ஷூட் பண்றேன் அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணலாம் அப்படினு இருக்கேன் அதாவது லாக் டவுன் வந்து ஸ்லோவா எல்லாமே ஓபன் ஆகுது லாக் டவுன் வந்து க்ளோஸ் பண்றாங்க நிறைய கடைகள் வந்து ஓபன் ஆகுது பஸ் ட்ரெயின் இதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க ஃப்ளைட் விட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா பிசினஸ்ல வந்து நிறைய லாஸ் இருக்கும் எக்கானமி வந்து கீழே போயிருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எவ்வளவு பேர் கடன் வாங்கி பிசினஸ் பண்றாங்க பட் ஆனாலும் எல்லாம் ஓபன் ஆனா கூட ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேக்சின் சரியா கண்டுபிடிக்கல சோ அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது தேவையில்லாம அதிகமா வெளியில போக வேண்டாம் தேவையோட போவோம் என்ன தேவையோ அதுக்காக மட்டுமே நம்ம வந்து வெளியில போலாம் சோ மத்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ மணி பாத்தீங்கன்னா இப்ப 4 மணி ஆறுது பட் ஆனா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை இன்னைக்கு 1 தேதிங்கிறதுனால நான் வந்து வெளியில போயிட்டு மளிகை சாமான்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதனால டைம் ரொம்ப ஆயிடுச்சு அண்ட் வந்துட்டு வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருந்தது சாய படிக்க வைக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் இப்பதான் நான் செஞ்சு முடிச்சுட்டு இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது சாப்பிடறதுக்கு சாதம் வச்சிருக்கேன் அவியல் இன்னைக்கு அப்புறமா பீட்ரூட் சட்னி இந்த சட்னியோட பாத்தீங்கன்னா காலம்பரை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேங்க சப்பாத்தியும் இந்த பீட்ரூட் சட்னி வந்து வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப பிரமாதமா இருந்தது சாய்க்காக பாத்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் வந்து பண்ணலான்னு இருக்கேன் அதனால ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க பால் வந்து முதல்ல காய்ச்சிடுவோம் பால் வந்து காய்ச்சியாச்சுங்க மில்க் பவுடர் பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் சோ இது போடுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்ல கிரீமியா நல்ல திக்கா வந்துரும் பால் அடுத்து பாத்தீங்கன்னா வெனிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதுவும் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இதே ஸ்பூனால தான் 4 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்தேன் பால்ல வந்து இந்த பால்ல சூடான பால்ல வந்து கரைக்காதீங்க ஜில்லுன பால்ல கரைங்க அப்ப ஈஸியா வந்து லம்ஸ் இல்லாம கரைச்சிடலாம் அதையும் வந்து நம்ம ஊத்திடுவோம் சோ இதுல பாத்தீங்கன்னா 1/2 கிளாஸ் வந்து சர்க்கரை சேர்க்கறேங்க 1/2 கிளாஸ் வந்து போட்டிருந்தேன் பாத்தீங்களா 1/2 கப் வந்து பத்தல இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இன்னும் ஒரு 1/2 கப் வந்து போட்டிருக்கேன் அப்போ மொத்தத்துல 1 கப் வந்து சர்க்கரை போடுங்க 1/2 லிட்டர் பாலுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கப் வந்து கண்டிப்பா தேவைப்படும் 1 கப் இல்ல 1 கிளாஸ் சர்க்கரை வந்து கண்டிப்பா தேவைப்படும் இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறினதுக்கு அப்புறமா மாம்பழத்தை வந்து பல்ப் எடுத்து வச்சிருக்கேங்க மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா மேங்கோ குல்ஃபி பண்றோம் சோ மாம்பழம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த பால் வந்து ஆறினதுக்கு அப்புறமே சேருங்க இது என்னோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் ஆத்தன்டிக்கா எப்படி வந்து மேங்கோ குல்ஃபி பண்ணுவாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது பட் என் சாய் வந்து கேட்டதுனால நான் அப்படி வந்து செய்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து பாதாம் இது வந்து சாரப்பருப்பு இது வந்து பிஸ்தா பருப்பு ஸோ குல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால நான் சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு வந்து கிடைக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்கி மவுஸ் ஷேப்பில் வந்து கிடைக்குது ட்ரே ஸோ இதில் வைக்க போகிறேன் சாய்க்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்
ஐஸ் கியூப்ஸ் வந்து வைக்கிற இடத்துல வந்து நான் குல்ஃபி மோல்டு வந்து வச்சுட்டேங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரே வச்சுருக்கேன் இல்லையா, ஐஸ் கியூப்ஸோட ட்ரே வந்து ஐஸ்கிரீமோட இடத்துல தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரேயை வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதுக்கு மேலே வந்து கிளாஸில் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வைக்க முடியும். ஸோ நம்மளே பார்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஐடியாக்காக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் டீ குடிக்கலான்னு இருக்கேங்க. இது வந்து புதுசாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆர்கானிக் இந்தியா துளசி கிரீன் டீ பொமோகிரேனட். ஸோ இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குடிக்க போகிறேன். மில்க் டீ இல்லாமல் ஜஸ்ட் வந்து தண்ணியில் குடிக்கிற மாதிரி வந்து டீ குடிக்க போகிறேங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ரெண்டு மூணு வேலை வந்து அந்த மாதிரி குடிக்க முடியாது. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 174 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 இன்ஃபியூசர் பேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வருது, மொத்தம் 25 இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம சுட தண்ணியில் வந்து டிப் பண்ணி வேணும்னா கொஞ்சம் ஹனி வந்து சேர்த்துக்கலாம். ஹனியோ சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து போர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பேக். நல்ல வாசனையா இருக்கு. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வைக்க சொல்றாங்க. 3 to 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடுவோம். ஸோ இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சுங்க, அதாவது ஒரு 4 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ நான் குடிச்சு வந்து பார்க்க போறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ குடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த டார்க் காஃபி, டார்க் டீ இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஃப்ளேவராக இருக்குது, ஆக்சுவலி போமோகிரேனேட்டோட ஃப்ளேவர் வந்து இருக்குது. நான் இன்ஃபேக்ட் ஹனி கூட மிக்ஸ் பண்ணலை, ஹனி சுகர் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, அப்படியே நான் குடிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் லெமன் விட்டு ஹனி மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனி மிக்ஸ் பண்ணல அப்படின்னாலும் லெமன் வந்து புழிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஆட்டா தோசை தான் டிஃபன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டா மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா ரவை போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே வந்து போட்டிருக்கு. ஸோ ஆட்டா தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. உங்ககிட்ட வந்து மாவு இல்லை அப்படின்னா இது வந்து பண்ணலாம். ஸோ சமயத்துக்கு வந்து சௌரியமாக இருக்கும். வரேன் சாய். ஸோ நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. பாருப்பா எதுக்கு தோசையை சுடுற, தோசை சுடனா அங்க போய் சுடுப்பா. ஒரு அரிசிமா ஒரு ரவை சரியா, ரெண்டு ஆட்டா, ரெண்டுக்கும் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சட்னிலாம் நிறையா இருக்கு. நீ ரொம்ப சாப்பிட்டு அப்புறம் பாக்கு. ஸோ எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டேங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாருங்க, பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு, சிங்கும் வந்து கிளீனா இருக்கு, மேடையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தொடச்சு வச்சுட்டேன். தயிர் பார்த்தீங்கன்னா உரக்குத்தி வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து ரெடி ஆகிடும். தயிர் வந்து நாளைக்கு ரெடி ஆகிடும். ஸோ பால் வந்து துவச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சுடு தண்ணி வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது எடுத்து இது நல்லா ஆறி போச்சு.
இதெடுத்து இப்போ நான் இதல வந்து கொட்டணும் நிறைய பேர் சொன்னீங்க நீங்க ஏன் வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்கீங்க இது ஏன் கிளாஸ்ல வைக்கலன்னு இவ்ளோ நாள் லாக் டவுனா இருந்தது இனிமே வந்து இத நான் மாத்திடுவேன் கூடிய சீக்கிரத்துல இது வந்து கிளாஸ்ல மாறிடும் நீங்க சொன்ன மாதிரியே சோ நைட் நைட் பாத்தீங்கன்னா இதல வந்து வெந்நீர் வந்து போட்டு வச்சிடுவேன் காலம்பரை எடுத்து ஊத்துவேன் ஆறி போய்டும் மேடை எல்லாம் வந்து சூப்பரா க்ளீன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன் வந்து நாளைக்காக ரெடியா இருக்கு வாயில பாத்தீங்கன்னா நாக்குல வந்து புண்ணு வந்திருக்கு சோ அதுக்காக என்ன பண்ண போறேன் பி காம்ப்ளெக்ஸ் வந்து சாப்பிட போறேன் என்னோட மெடிசன் டப்பா வாயில புண்ணு வந்தா பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடணும் நிறைய வந்து புரோட்டீன் சேர்த்துக்கணும் தால் அதுக்கப்புறமா சாம்பார் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் போட்ட கம்மு இன்னும் ஐஸ்கிரீம் வந்து ஆகவே இல்லை சோ நாளைக்கு மார்னிங் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத ஐஸ்கிரீம் காட்டுறேன் சாய் குட் நைட் சொல்லுங்க குட் நைட் நாளைக்கு மீட் பண்றேன் ஆமா நான் மீட் பண்றேன் பை வெயிட் வெயிட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இங்க இருந்தே சொல்லு கிட்ட போய் சொல்லாத ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்ப ஃளைங் கிஸ் ஐயோ இது யாருக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கா இல்ல அம்மாவோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கா என்னோட அம்மாக்கு அம்மாக்கு ஒரு சொல்லும் ஜோ என் சால குட்டி வந்து டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணி ஆகுது யாரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாம தூங்குறதா இல்ல சாய் வந்து மூச்சிட்டு இருக்காரு இது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு சோ இத வந்து எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இங்க பாருங்க ஐஸ்கிரீம் வந்து இன்னும் ஆகணும் பட் ஆனா எல்லாரும் அவசரப்படுறதுனால சீக்கிரமா எடுத்திருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு சாய் வெரி 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 நைஸ்